ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன்ஸ் கிச்சன். இப்போ நம்மளுக்கு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழைக்காலம் வந்தாவே நிறைய பேர் வீட்லேயும் சரி வெளியும் சரி போண்டா பஜ்ஜி அப்படி சாப்பிடணும்னு விரும்புவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வித்தியாசமான வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம். பவுலில் ஒரு கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவு ஒரு கப் கோதுமாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்ட் ஆட்ட கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாத இருக்கணும். இந்த மாதிரி பணியார சட்டி எடுத்துக்கோங்க. லைட்டா எல்லா குழியிலும் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்ப நம்ம கலந்து வச்சிருந்த மாவை ஒரு ஒரு குழிக்கா ஊத்திக்கலாம். லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க தேவைப்பட்டா. இப்ப நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்ப தனியா பிளேட்ல மாத்திக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த அரிசி மாவுல நம்ம ஆட் பண்றதுனால நல்ல மொறுமொறுப்பாகவும், இது வெறுமனே சாப்பிட்றதை விட இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, ஏன் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.